மின்னம்பலம் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் மோகன், திரௌபதி படத்தோட டைரக்டர். இந்த படம் 20th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து இந்த ஃபஸ்ட்டு க்ரௌட் ஃபண்டிங் படத்துக்கு உங்களோட ஆதரவை தெரிவிக்கணும் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த படம் எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா, ராயபுரம் சர்பரிவாள அலுவலகம்ல நடந்த ஒரு பிரச்சனை. அதுக்கு அது வந்து பேப்பரில் ஒரு அறிக்கையாக வந்தது. அந்த அறிக்கையை வந்து படித்து அது மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். அதை படிச்சுட்டு இமீடியட்டாக அன்றைக்கே நான் கிளம்பி போய் என்ன நடந்துச்சு, எப்படி போலி திருமணம்னா என்ன, எப்படி இதை டிசைன் பண்ணாங்க அப்படின்னு போயிட்டு அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்க பீப்புள்ஸ் கிட்டலாம் விசாரித்தேன். பல அதிர்ச்சியான தகவல் கிடச்சிது. அங்கேருந்து அந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய சொந்த ஊரான திண்டிவனம் பக்கம், விழுப்புரம் பக்கம்லாம் விசாரித்தேன், இதெல்லாம் நடக்குதான்னு. அம்மா இப்படிலாம் நடக்குதுன்னு தெரிகிறப்பவே பர்சனலாக என்னோடய லைஃப்லேயே என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்தது. ஸோ அது வந்து அந்த பெயின் இருக்கு இல்லையா, அந்த கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது எல்லா தெருவிலையும் எல்லா ஊர்லேயும் நடக்கிற ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சதால் இதுதான் அடுத்த படத்துக்கான களமாக முடிவு பண்ணி இறங்கினேன். ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. ப்ரொடியூசர்ஸ் கிடைக்காதப்ப இந்த படத்தை விட மனசு வரல. ஒரு ஷார்ட் ஃபிலிமாவது பண்ணிடலாம்னு நினச்சி க்ரௌட் ஃபண்டிங்கில் இறங்கினேன். அது ஃப்யூச்சர் ஃபிலிமாக மாறினது என்னோடய லக். எதையுமே மறைக்காமல் எதையுமே ஒழிக்காமல் ரொம்ப ஓப்பனாக டேரிங்காக படத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ எப்போ வந்து கதை எழுத ஆரம்பிச்சோன்னா அப்போவே ரிச்சர்ட் சார் மைண்டில் வச்சு தான் அதை எழுதினேன். எழுதுனதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கிடைக்காதப்ப நான் சாரிட்ட சொன்னேன், சார் இது பண்ண வேண்டிய ஒரு படம், நான் ஒரு படம் முடிச்சுட்டு வந்து நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு தான் ப்ரொடியூசர் தேடினேன். நம்ம நான் நினைச்சாமல் ப்ரொடியூசர் கிடைக்கலன்றப்போ திரும்ப சார்கிட்டேயே, சார் நீங்கள் தான் பண்ணி ஆகணும், நான் க்ரௌட் ஃபண்ட் போகிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னதான். அவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் அவளை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை என்ன நம்பினார், பழைய நேரப்பட்டில் என் கூட ஒர்க் பண்ணதால என்ன நம்பினார், அவர் சப்போர்ட் பண்ணதால தான் அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிது. அப்புறம் ஹீரோயின் ஷீலா கிட்ட வந்து நான் கதையை சொன்னேன். அவங்க வந்து திரௌபதின்ற டைட்டில்லேயே அந்த கேரக்டர் இருக்கிறதால அவங்களும் அதை ஆர்டிஸ்ட்டாக அதை அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக எடுத்துகிட்டு அவங்களும் பண்ணாங்க. சுற்றி ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு சம்பளம் இல்லாமல் ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தை வாங்கிட்டு சாப்பிடாமல் கொள்ளாமல் அவங்க என்ன இருந்ததோ அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்படி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் கிடச்சதால தான் இந்த படம் இன்றைக்கி என்னால் இந்த பட்ஜெட்டில் தியேட்டர் கொண்டு வர முடிஞ்சுது. ஒரு டைரக்டராக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு தான் என்னோடய மைண்ட் செட் இருந்தது. என்னென்னா, சில உண்மையான விஷயங்களை பேசுகிறப்போ சமுதாயத்தில் வந்து எதிர்ப்பும் ஆதரவும் வரதான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் வந்து எப்போனா மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் நல்ல மாதிரியே நடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு வராது. சில விஷயங்களை ஓப்பனாக டேரிங்காக பேசுகிறப்போ, உண்மையாக பேசுகிறப்போ அது வரதான் செய்யும். ஸோ அது எனக்கு ஒரு நான் கரெக்டான வேலையை தான் செஞ்சுருக்கேன்ற ஒரு எண்ணத்தை தான் எனக்கு கொடுத்தது. ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயம்தான், ஒரு அப்பா பொண்ணு இவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு விஷயம்தான் இந்த படம். எல்லாருக்கும் இது நடக்கிறதில்ல, ஆனால் நடக்கிறவங்களுக்கு நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு பாதிக்கப்படுறப்போ அந்த அப்பா எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருப்பார், அவர் வந்து எப்படி இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண வைக்கணும், அவரை வந்து நம்ம இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவரை போய் குத்தி குத்தி காட்டாமல் அந்த மாதிரி இந்த சொசைட்டி என்ன பண்ணணும், எப்படி இதை ஹேண்டில் பண்ணணுன்றது தான் இந்த படம் பேசியிருக்கு. நிச்சயமாக இது வந்து எல்லார் வீட்லேயும் போய் சேரும். தியேட்டரில் வந்து கண்டிப்பாக படம் பாருங்கள். பார்க்க முடியாதவங்க இதை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையோ டிவிலையோ போடுறப்போ நிச்சயமாக பாருங்கள். இது உங்கள் எல்லாருக்கும் தேவையான ஒரு படம், ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த படம். Thank you so much. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.